Hi friends, இன்னைக்கு நம்ம கிச்சன்ல கார கொலக்கட்டை எப்படி செய்யறங்கறத பத்தி பார்க்கலாங்க. கார கொலக்கட்டை செய்யறதுக்கு வந்துங்க மாவு வந்து இட்லி அரிசி மாவு ஊற வச்சு அரைச்சு வச்சிருக்கங்க. கொஞ்சம் லைட்டா தரதரன்றிருக்க மாதிரிங்க. இதுல உப்பு போட்டு அரைச்சு வச்சிருக்கங்க. ஒரு டம்ளர் எடுத்துக்கங்க. வெங்காயம் வந்து சின்ன வெங்காயம் பொடி பொடியா கட் பண்ணி வச்சிருக்கங்க. இப்போ இந்த மாதிரி பச்சை மிளகாய் மூணு பச்சை மிளகாய் சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. தேங்காய் வந்து பல்லு பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க. கருகாப்பில் கொத்தமல்லி தழை கொஞ்சம் எடுத்துருக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் வந்து நாலு டீஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு வந்து கொஞ்சம் போட்டுக்கோங்க ஒரு டீஸ்பூன். கடலப்பருப்பு போட்டுக்கோங்க. கடலப்பருப்பு வந்து கொஞ்சம் நிறையா போட்டுக்கோங்க. ஏன்னா கொலக்கட்டை கூட சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. இப்போ வந்து சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, அதை போட்டுக்கலாங்க. வெங்காயம் நல்லா வணங்கினதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்க தேங்காய் சேர்த்துக்கலாங்க. இது கூட பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாங்க. கருகாப்பில் கொத்தமல்லி தழை சேர்த்துக்கலாங்க. இதெல்லாம் நல்லா வணங்கட்டுங்க. நல்லா வணங்கிருச்சுங்க. இப்போ வந்து மாவெடுத்து ஊற்றி நல்லா வணக்கலாங்க. இந்த மாதிரி நல்லா வணக்கணுங்க. கையில் வந்து தொட்டு பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வருங்க. அப்போ வந்து இறக்கிக்கலாங்க. நம்ம மாவு வந்து ஒரு பிளேட்டில் எடுத்து போட்டுக்கோங்க. சூடாக இருக்கும்போதே மாவு நல்லா பிணைஞ்சு உருண்டை பிடிச்சி வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து மாவு வந்து இந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கலாங்க. சைஸ் பெருசாக வேணாலும் வச்சுக்கலாம், இல்லைன்னா சின்னதாக வேணாலும் சின்னதாக வச்சுக்கலாங்க. சின்னதாக வச்சேன்னா சீக்கிரமாக வெந்துடுங்க. இப்போ வந்து எல்லாமே இந்த மாதிரி பிடிச்சி வச்சாச்சுங்க. இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி வச்சுக்கலாங்க. கொஞ்சம் தண்ணி வந்து நல்லா கொதிக்கிட்டுங்க. மேலே வந்து ஒரு பிளேட் வச்சு அதில் துணி மேலே போட்டு இந்த நம்ம பிடிச்சி வச்சுருக்க கொலக்கட்டையை எடுத்து ஒவ்வொன்றா அதில் வச்சுக்கலாங்க. இப்போ வந்து இதை ஒரு 15 நிமிஷம் வேக வைக்கலாங்க. 15 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இப்போ இதை ஓப்பன் பண்ணி வெந்திருக்கான்னு பார்க்கலாங்க. பாருங்கள், இது நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ வந்து நம்ம இதை இறக்கிக்கலாங்க. இதை எடுத்து இப்போ ஒரு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாங்க. பாருங்கள், சூப்பராக கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. வெங்காயம் பச்சை மிளகாய் தேங்காய் எல்லாம் நல்லா அழகாக இருக்குங்க. பார்க்குறக்கே சுவையாக இருக்குங்க.
இந்த கொலக்கட்டை கூட தொட்டுக்கிறதுக்கு சட்னி அரைச்சிக்கலாங்க, புதினா சட்னி அரைச்சிக்கலாம், அப்படி இல்லைன்னா தக்காளி வணக்கிக்கலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு. பாருங்கள், சூப்பரான சுவையான கார கொலக்கட்டை ரெடி ஆயிடுச்சுங்க. இது கூட வந்து புதினா சட்னி அரைச்சி வச்சுருக்கேங்க. பார்த்தாலே சாப்பிடணும் போல் இருக்குங்க, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. பாருங்கள் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பார்த்துட்டிங்களா. நீங்களும் இந்த ரெசிபியை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்குங்க. ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் சாப்பிட்லாம், காலையில் டிஃபனாகவும் சாப்பிட்லாங்க. இது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.